வணக்கம் நேர்களே இது மாலிமசு தொலைக்காட்சி வழங்கும் பைஸ்கோப் பெல்வான் இப்போது நாம் பார்க்கலாம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் திரை விமர்சனம் மகளுக்கு நடைபெறும் பாலியல் வன்முறை கொடுமைக்கு தந்தை பழிதீர்க்கும் கதை சத்யராஜ் ஸ்மிருதி வெங்கட் சார்லி மயில்சாமி ஹரிஷுத்தமன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கருடவேகா இசையமைத்திருக்கிறார் பிரசாத் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் தீரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சத்யராஜ் மிகச்சிறந்த பிரபலமான ஆறுவை சிகிச்சை நிபுணர் இவருடைய மகள் சுமிருதி வெங்கட் திருமணமான இவரை சிலர் பலாத்கார வன்ம வன்முறைக்கு ஆளாக்கி சின்னாபின்னப்படுத்துகிறார்கள் படுத்துகிறார்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் அப்பா சத்யராஜ் சும்மா இருப்பாரா பழி வாங்குகிறார் கமா தூண்டு ஒருவரி கதை சத்யராஜ் பல படங்களில் குணச்சித்திரை வேடங்களில் சமீபத்தில் நடித்தார் வில்லனாகவும் நடித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருடைய நடிப்புக்கு முழுமையான தீனி போடும் படமாக வந்திருக்கிறது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் சோகம் கோபம் ரோ குரோதம் என்று பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் சத்ய ஆனாலும் ஆனாலும் விழலுக்கரைத்த நீராகத்தான் இருக்கிறது ஏன்னா அந்த காட்சி எப்போது வரும் அந்த தீர்ப்பு எப்போது வரும் என்று தான் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க பாடம் ரொம்ப ஸ்லோவாக போகுது மயில்சாமி சார்லி ஆகிய நடிகர்கள் விரயமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் திறமையுள்ள நடிகர்களை பயன்படுத்திக் கொள்ள இயக்குனர் தீரனுக்கு தெரியவில்லை ஹரி சுத்தமன் ஏற்கனவே இரண்டு மூன்று படங்கள் எடுத்திருக்கிறார் இவர் இந்த படத்தில் வில்லத்தனத்தில் அவருடைய முகமும் கை கொடுக்கிறது பாடி லாங்குவேஜும் கை கொடுக்கிறது ஆனால் மூத்த நடிகர்களான சார்லி மற்றும் மயில்சாமி ஆகியோர் திறமைக்கு தீனி போடாமல் இயக்குனர் திணறியிருக்கிறார் திரைக்கதை மூலமாக பிரசாத் இசையில் பாடல்கள் கேட்கும்படியாக இல்லை ஆனால் பின்னணியில் ஸ்க்ரோர் பண்ணியிருக்கிறார் இசையமைப்பாளர் பிரசாத் தீர்ப்புகள் விற்கப்படும் என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நீதிபதியிடமிருந்து தீர்ப்பை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் ஜட்ஜும் விலை போயிருக்கிறார் அதன் காரணமாகத்தான் தீர்ப்புகள் விற்கப்படும் என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள் ரொம்ப ஸ்லோவாக போகுது திரைக்கதையில் ஆழமில்லை திரைக்கதையில் பலவீனமும் இருக்கிறது வேகத்தடை நிறைய தீர்ப்புகள் திருத்தப்படலாம் ஒரு முறை பார்க்கலாம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நூற்றுக்கு இருபத்தி எட்டு மதிப்பெண்கள்